எஸ் காட்ஸ் பிளெஸிங், ஸ்போக்கன் பிளெஸிங் அப்படி டிக்ளேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். கனெக்டான ஒவ்வொருத்தரும் தேர் ரியலி பேயிங் த ப்ரைஸ். நீங்கள் எங்களோட பேசினது, காலையில் கூட எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறதுங்கிறது வந்து எழுந்து ஜெபத்துக்கு வர்றது இட்ஸ் ஈஸி டாஸ்க். பட் ஆனால் 6:30 to 7ங்கிறது ஒரு பீக் டைம். இசப்பா வி நோ தேட் வீட்லேயும் எக்ஸ்ட்ரீமாக வேலை இருக்கும், ட்ராவலில் இருப்பாங்க, ஒர்க்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய வேலைகள் மத்தியில் ஹோலி ஸ்பிரிட் யூ ஆர் ரியலி கிவிங் தெம் த ஆங்ஷன் டு ஜாயின். அவங்க இருதயத்துக்குள்ள இந்த ப்ரேயரில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குற அந்த உற்சாகத்து நிமித்தம் அது அவங்க கீழ்ப்படிந்து இந்த ப்ரேயர் டைமில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இட் ஷோஸ் அந்த வாஞ்சையை காட்டுது ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தட் இஸ் வை நான் இங்கே ஈவினிங் ப்ரேயர்ஸ் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தரும் அந்த பிளெஸிங் அவங்க ரிசீவ் பண்ணியே தீருவாங்க. ஆவியானவருடைய ரியாலிட்டிக்குள்ளே கண்டிப்பாக வளருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஐ பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் லார்ட் ஃபார் த ப்ரைஸ் தே ஆர் பேயிங். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் செய்து கொண்டே அவங்க எவ்வளோ விஷயத்த செஞ்சுட்டே ப்ரேயர் அட்டன் பண்ணலாம், எவ்வளோ விஷயங்களை ஒதுக்கிட்டு இதில் உட்காரலாம். தே ப்ரையாரிட்டைஸ் யுவர் ப்ரெசன்ஸ். அதற்கான ஆசிர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும்னு சொல்லி நான் பேசுகிறேன். ஸோ எனக்கே இப்படி தோணுமானால் பரிசுத்த ஆவியானவர் இவங்களுடைய வாஞ்சையை எப்படி நீங்க பிளெஸ் பண்ணுவீங்கன்னு என்னால் யோசிக்க முடியுது ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், வி ரிசீவ் யுவர் பிளெஸிங்ஸ். நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை நயங்காட்டி அழைக்கிறவர், அழைத்து எங்களுக்கு போய் எங்களை ஆசிர்வதிக்கவே அந்த நயத்தையும் காட்டுறீங்க. எங்கள் லாங்குவேஜில் எங்களோட பேசுறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், அதை புரிந்து கொள்ள வைக்கிறீங்க. எங்களுக்கு சகலத்தையும் நீங்க செய்யறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. காட் ஸ்பெசிஃபிக்லி ரிலீசிங் அ பிளெஸிங். ஏசப்பா வந்து நம்ம எடுக்கிற பிரயாசத்தை, ஆண்டோட பிரசன்ஸுக்கு வரணும்னு எடுக்கிற பிரயாசத்துக்காகவே விசேஷத்துக்கு கிருபைகளையும் பிளெஸிங்கையும் அப்படியே ரிலீஸ் பண்றார். ரைட் நோ ஹி சிங் வெல் டன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார். எல்லாவற்றையும் எத்தனையோ விஷயங்கள் நெருக்கி உங்களுக்கு சுத்தி வரும்போது இதெல்லாம் இல்லை, ஐ ஹாவ் டு பி இன் பிரசன்ஸ். நீங்க லாகின் பண்றதே இஸ் காட்ஸ் ரியலி காட்ஸ் ஹார்ட் இஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ. ஏன்னா என் பிள்ளைங்க இங்கே உற்சாகம் ஆயிடுவாங்க, சோர்வு வெளியேறிடும், எல்லாத்துலேயும் பலப்பட்டுருவாங்க. இன்னும் அனதர் 12 hours அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் இந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறத நம்ம அலைன் ஆயிட்டோம்னா இட்ஸ் கிரேட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை நீங்க அழைத்து வருந்தி அழைத்து ஆண்டவரே உங்களுடைய நேசத்தையும் உங்களுடைய வார்த்தையை கொடுத்து உங்களுடைய உற்சாகத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து எங்களை நடத்துறீங்க, உமக்கு நன்றி. ஏன்னா எங்க எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஆண்டவரே எங்கள் பலத்தை நாங்கள் செலவுதான் செய்ய முடியும், ஆனால் பலப்படுத்தப்படுகிற இடம் தேவனுடைய பிரசன்னத்துல மட்டும்தான், உங்க பிரசன்ஸ்ல மட்டும்தான் இசப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ப்ரீதரா மஷாக்காரா பேதரா மௌஷதரபா, இது ஆவியானவருடைய நேரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்றோம்ப்பா. இந்த டைமை நீங்க எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது உமக்குள்ள உம்முடைய ஆவிக்குள்ள நாங்கள் பலப்பட. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை இன்டர்னலைஸ் பண்ண அது எங்களுடையதை மாறுகிற நேரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே இந்த நேரத்தை நாங்கள் அப்படியே விட்டு கொடுக்குறோம், அப்படியே நாங்கள் அதை பிரதிஷ்டை செய்கிறோம் இசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நீ பேசின வார்த்தைகள், நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள், நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள் எல்லா ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆழத்துக்குள்ள எஸ் டிராப்பிங் ஆஃப் த காயின், அந்த உண்டியல ஒரு காயின் போட்டா டங்குன்னு போய் விழுற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. எங்கள் ஆழ் மனதுக்குள்ள அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்குகிற எஸ் டைம் இந்த டைம் லாட். ஆமாப்பா தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாத்துக்கும் நாங்கள் எஸ் சொல்ற நேரமா இது இருக்குது. பரிசுத்த ஆவியில நிரம்பும் போதும் எங்களை ஆழ்மனது திறந்து இருக்கிறது. அந்த நேரத்துல வருகிற ஒவ்வொரு சஜஷன்ஸும் பிளெஸ்ஸிங்ஸும் அப்படியே எங்களுக்குள்ள இறங்கி அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம், விட்டு கொடுக்குறோம். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்கிருந்தோ வந்து எங்களை நிரப்ப போவது கிடையாது. நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. வி பிலீவ் தட் இஸ் த ட்ரூத். காட் இன் மீ இஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி அப்படின்னு நாங்கள் அப்படியே சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். இப்ப கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, உண்மை நாங்கள் அப்படியே வரவேற்கிறோம். எஸ் லார்ட், லெட் இஸ் ஃபீல். நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படி பிரசன்னத்தை உணருகிற விதமாய், எங்கள் சரீரம் உணருகிற விதமாய், எங்கள் சிந்தையில அப்பா எஸ் த ஃப்ளட்டிங் ஆஃப் தி ஸ்பிரிட்ஸ் பீஸ் அதை நாங்கள் உணருகிற விதமாய் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம், விட்டு கொடுக்குறோம். வி வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட் டு டேக் யூ அவே. எங்கள் பாடியில
எங்களோட சோல்ல, எஸ் லார்ட், உங்க வழியில வழியில அப்படியே நாங்கள் எங்களை விட்டு கொடுக்குறோம், எங்களை விட்டு கொடுக்குறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வாரும் தூயாவே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூயாவே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நீரைத்து என்னை ஆளுகை செய்யும். தேங்க்யூ ஜீசஸ், முழு மனதோடு எங்களை ஆளுகை செய்ய நாங்கள் விட்டு கொடுக்குறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆழத்தில் அசைவாடைந்த தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ள அசைவாடும் போது நாங்கள் எவ்வளோ பலப்படுத்தப்படுகிறோம், எவ்வளோ சுகத்துக்குள்ள நாங்கள் போகிறோம். எங்கள் ஒவ்வொரு செல்லும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது ஆண்டவரே. உங்களை நாங்கள் வெல்கம் பண்றோம். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்கள் சரீரத்துக்கு உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் நாங்கள் விட்டு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி அப்பா. எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை காத்தரே என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை காத்தரே என்னை ஆளுகை செய்யும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எங்களை ஆளுக பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க ஆளுக பண்ணுங்க. நான் வில்ஃபுல்லா சந்தோஷமா முழு மனதாய் நாங்கள் விட்டு கொடுக்குறோம். லெட் த பீஸ் ஃபில் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் லார்ட். லெட் த ஹீலிங் டச் ஒவ்வொருத்தரும் எப்படி நிரப்பட்டோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம எங்களுக்கு விடுதலை இல்லை, அதுக்கு விட்டு கொடுக்காம எங்களுக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே. எதெல்லாம் அவசியம் இல்லாத விஷயங்கள் எங்களுக்குள்ள எங்க சிந்தைக்குள்ள ஆண்டவரே, சூழ்நிலை நிமித்தமோ பலவீனத்தை நிமித்தமோ எங்கள் சரீரத்துக்குள்ள தேவையில்லாத கட்டிகள் ஒரு வேலை இருக்கும், இல்ல தேவையில்லாத பலவீனங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானா, அது எல்லாம் ஆவியாண்டு பிரசனத்தினால அப்படி சுட்டெரிக்கப்படட்டும், சுட்டெரிக்கப்படட்டும். ரீதாரா மஷா கா ரேஹே தீரமே ஓரா மஷாதா லஹா சித்தீரே மே கார பௌஷத ரேதர மோக்கரபோ ஓரம் அஷாத லஹாரத லேகார வீதர மௌஷதரபா. அப்பா நாங்க ஒரு வெள்ளத்தை பார்க்கும் போது, வெள்ளம் ஒரு நதி புரண்டு வரும்போது அது எப்படி எல்லாத்தையும் அடித்து கொண்டு போகுமோ, அதே மாதிரி நாங்கள் ஆவியானவருக்கு நாங்கள் வில்ஃபுல்லா எங்கள் சரீரத்தை விட்டு கொடுக்கும் போது, எங்க வாழ்க்கையை விட்டு கொள்ளும் போது ஆவியானவர் அப்பா அக்னியா இறங்குறீங்க, பெருங்காற்றா இறங்குறீங்க, எல்லா காரியங்களை தகர்த்து, நெகட்டிவிட்டி எல்லாம் தகர்த்து எறியறீங்க இயேசுவின் நாமத்தினால். அது எங்கள் சரீர சுகமா இருந்தாலும், தேவையில்லாத எல்லா விஷயங்களும் ஆண்டவரே எங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது, டாக்ஸின்ஸ் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால, கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினால, எல்லாம் இம்பேலன்ஸும் பேலன்ஸா மாறுது இசப்பா. எஸ் லார்ட், உங்க நதி வரும்போது பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். எஸ் லார்ட், எல்லாம் சமமாக மாறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் சரீரத்திற்கும் அப்படியே, எங்கள் எல்லா எல்லைகளுக்கும் அப்படியேன்னு சொல்லி நாங்கள் விட்டு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் எல்லையில இருக்கிற, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற, எங்கள் சிந்தையில் இருக்கிற, எங்கள் உறவுகள் மத்தியில் இருக்கிற எல்லா விஷயமும் ஆண்டவரே, ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் சமமாக மாறுகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய அக்கினி ஆண்டவரே இறங்க எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். எஸ் எவ்ரி நெகட்டிவிட்டி தட் இஸ் ப்ராட் த்ரூ எனி ஈவல் ஸ்பிரிட், எல்லாம் பொல்லாத ஆவிகள் நாங்கள் ஒருவேளை, ஐயா தேங்க்யூ ஜீஸ், எங்கள் சிந்தைக்குள்ள இருக்கிற பயமா இருக்கட்டும் எல்லாம் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால. த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் இஸ் லீவிங், லீவிங். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா பயம், ஏன்னா நீங்க எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாம ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. சோ இதுக்கு மேல நாங்க பயப்பட வேண்டியதே கிடையாது, நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா மனுஷங்களுடைய எண்ணங்கள் என்னை தாக்கிவிடுமோ, ஜெலசி என்னை தாக்கிடுமோ, உங்களுடைய கோபம் என்னை தாக்கிடுமோ அப்படின்னு எத்தனை பயங்கள் எங்க சிந்தைக்குள்ள இருந்தாலும் எல்லாரும் வெளியேறதுக்காக நன்றி, எல்லாம் வெளியேறுகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி லார்ட். அப்பா உமக்கு நன்றி. அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே
பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும் அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உமாவியை ஊற்றும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்பா, நாங்கள் எல்லாம் சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டியோட வீரியத்தை நாங்கள் பார்க்கிறோம், பேசுகிறோம், அதை குறித்து பெருசா நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் எவ்வளவு வல்லமையா இருக்கிறீங்க, எல்லா சகல துரைத்தனங்களுக்கும் ஜெயித்தவராய் மேலே இருக்கிறீங்க, எங்களையும் அப்படியே வைத்திருக்கிறீங்க. அந்த ஆளுகையின் எண்ணம் ஒவ்வொருவருடைய சிந்தையிலும் வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் இப்போ இன்வைட் பண்ணுறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வல்லமை எங்கள் சரீரத்தை எப்படியே தொடுகிற மாத்திரத்தில் எங்களுக்குள்ள ஹீலிங் அடுத்த லெவல். அப்பா, நீங்கள் எங்களை கொண்டு போகிறதுக்காக நன்றி. எங்கள் சரீரத்தை ஜெயிக்கிறவர்களா, எஸ் ஹோலி ஸ்பிரிட். பேட்டர்ன்ஸ், பழைய பேட்டர்ன்ஸ், சிந்தையில் இருக்கிற பழைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ரீஹா ரீத ரமா கர பேஷ தரபோ ஓரமா ஷீதி ரேமே லேகா ராபா ஷாதா லேஹா சீதி ரேமே கர பௌஷதரமா ஓரமே ஹிசிதி ரேமே கரபௌஷதரபா. தேங்க்யூ ஜீசஸ். வாழ்நாள் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படி நீங்க வந்திருக்கிறீங்க. எஸ் லார்ட், அது சரீரப்பிரகாரமான மரணம் தான் மரணம் கிடையாது. எங்களை ஆளுகை செய்கிற பயங்களே அது மரணத்தோட மேனிஃபெஸ்டேஷன் தான் ஏசப்பா. எங்க குறைவுகளே அது மரணத்தோட மேனிஃபெஸ்டேஷன் தான். சமாதானம் இன்மையே மரணத்தோட மேனிஃபெஸ்டேஷன் தான். அதை நாங்கள் துளிர பார்க்கும் போதே அதை வேரோடு பிருங்கி எரிகிறது கிரேஸ் ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகிறதுக்காக நன்றி. எங்க எல்லையில எந்த வித நெகட்டிவிட்டியும் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் அப்படின்னு நான் விட்டு கொடுத்த பிறகு அப்படிப்பட்ட பாதுகாப்புக்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் அப்படிங்கிற ரியாலிட்டிக்குள்ள ஒவ்வொருத்தரும் மூவ் ஆகட்டும் ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்கள், நாங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். என் தொழிலில் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு, என் பிசினஸ்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, என் வேலையில ப்ரொடெக்ஷன் இருக்குது, என் போக்கிலும் வரத்திலும் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இது ஜஸ்ட் லைக் தட் யாரும் எதை எங்களை செய்து விடுகிற அளவுக்கு வல்னரபிளா எங்களை நீங்க வைக்கலாண்டவரே. எங்களை பாதுகாப்போடு, ஃபயர் வால் ப்ரொடெக்ஷனோடு எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுடைய சகலத்தையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், யோபுவோட வீட்டை மட்டும்தான் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அந்த வசனத்தை படிக்கிறதுனால நாங்க அப்படி யோசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு, ஏசப்பாவோட ரத்தத்திற்கு பிறகு, எங்களுடைய சகலத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க. அப்படி ரத்த கோட்டைக்குள்ள அப்படியே எங்களை மறைத்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் அப்படியொட்டு ப்ரொடெக்ஷனுக்குள்ள இருக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். ரீகா ராதா லாமா ரேதி ரேமே காரா பௌஷத ரபா ஓராமா ஷீதி ரீபி. சில பேருக்கெல்லாம் நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, இல்ல வேற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க, அவங்க பாக்குற பார்வையை வச்சு உங்களுக்கு பயம் வருது. யோ, இவங்க இப்படி பாக்குறாங்களே, ஏதாவது ஆயிருமோ, ஏன்னா கண்ணாடி படக்கூடாது அப்படியெல்லாம் நீங்க அந்த ஒருவேளை கேட்டு அந்த மாதிரி பழமொழி எல்லாம் கேட்டு வந்தீங்கன்னா, யூனோ, ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு கண்ணாடியும் படாது, வன்கண் ஒண்ணு வேலை செய்யாது, பொறாமை நாவி நம்மளை மேற்கொள்ளாது. ஏன்னா அப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்குது. மனுஷரை குறித்த பயங்கள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். நமக்கு ஒரு உயர்வை பார்த்தா எதிரில் இருக்கிறவங்க சந்தோஷப்படாம ஆதங்கப்படுகிறதை குறித்து ஒரு பயம் இருக்குது, அதெல்லாம் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஓராமா ஷீதீரே, அப்படிப்பட்ட ஒரு ஒரு கிள்ளுக்கிற மாதிரி நம்மளை ஆண்டவர் வைக்கல, நம்மளை விருட்சங்களாக, நீதியின் விருட்சங்களாக நாட்டி இருக்கிறார். நீதியின் விருட்சங்களாக ஒரு காற்றுக்கோ ஒரு மனுஷங்களுடைய பார்வைக்கோ எப்படி அந்த ஒரு செடி விழு, ஏன் மரம் விழுமா? ஏன், தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட எஸ் லார்ட், எஸ் லார்ட், நீதியின் விருட்சம். இப்ப இருக்கிற மரங்கள் வேணா ஒரு புயல் வந்தா விழுந்துடலாம், ஆனா நம்மளை ஆண்டவர் நீதியின் விருட்சங்களாக வைத்திருக்கிறார். சோ அதனால மனுஷர்களால் வருகிற காரியங்களோ பிசாசினால் வருகிற காரியங்கள் நீங்க ஒருவேளை மைண்ட்ல அறியாமை நிமித்தம் இடம் கொடுத்துருப்பீங்கனால எல்லாம் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹோரா மஷாதா லஹாரா, அதை எவ்வளவு சத்தியம் நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அந்த கூடவே வருகிற அந்த பயம், ஏன் மனுஷர்களை குறித்த பயம், பிசாசை குறித்த பயம், இப்படி பழசு நடந்துச்சே திரும்ப நடந்துருமோன்ற பயம், பழைய பேட்டர்ன் அடிக்கடி எட்டி பார்க்கிற காரியங்கள் எல்லாம் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹௌரா மஷாக்கா ரேதி ரேமே, ஹாஸ்பிட்டலைசேஷனை குறிச்ச பயம், ஸ்பெசிஃபிக்கா திரும்ப போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வச்சிருவாங்களோ, திரும்ப போய் நம்மள பிள்ளைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டி இருக்குமோ, இந்த மாதிரி பயப்படுறீங்க. ஒரு அம்மா அப்படி பயப்படுறீங்க. ஐ சே நோ ஹாஸ்பிட்டலைசேஷன், த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிற சூழ்நிலை வரவே வராது அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ண
பண்றேன், உங்க பிள்ளைக்கு நான் ப்ரொடெக்ஷனை பேசுகிறேன். ஓரா மகாரா பேகசிதர மீ ரபௌஷத லாக்கர பேதர மௌஷதரமா ஓரா மகாதர இலேகா ரீதி ரீபி ரீபி ஷீபி ரபௌரதரமா. நம்ம அப்பா இருக்கும்போது அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார், நம்ம அப்பா இருக்கும்போது அவர் சகலத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி நம்மளை குறித்து கண்ணும் கருத்தும் இல்லாம இல்ல, நாம கூட நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு அசந்து என்ன பண்ணிடுவோம். கை குழந்தையா வச்சிருக்கும் போது நான் பாத்திருக்கேன், நானே வந்து ஜோஷுவா எல்லாம் கையில குழந்தையா வச்சிருக்கும் போது அப்படியே முடிச்சு பத்திரமா வச்சிருக்கணும், உறங்கி விழுந்துருவோம் சில நேரத்துல. ஏன் யாரெல்லாம் அப்படி இது பண்ணிருக்கீங்க, டப்புன்னு புடிச்சிருப்போம் கையில. ஏன் நம்ம அப்படிப்பட்ட தாய் அன்பு உடையவர்களுக்கே என்னது உரம், அப்படியே ஒரு உறக்கம் வந்துருது. ஏன் ஏன் ஆனால் இயேசப்பா பத்தி சொல்லும் போது நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்மளை காக்கிறதுக்காகவே இருக்கிற தேவனுக்கு உறக்கம் கூட கிடையாது, உறங்கி விட மாட்டார், தூங்க மாட்டார். ஹீ டசன்ட் நீட் எனி ரெஸ்ட், ஹீ டசன்ட் நீட் எனி ரெஸ்ட். ஏன்னா நம்மளுடைய ரெஸ்டையே அவர் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால, அப்படி கண்ணு கண்ணு கொட்டாம அவர் பார்த்துட்டு இருக்கிறதுனால, அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது, நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். யாரெல்லாம் எஸ் ஐ எம் ப்ரொடெக்டட் டைப் பண்ணுங்க, இல்ல வாயில கன்ஃபெஸ் பண்ணுங்க. அப்பா நான் பாதுகாப்பா இருக்கிறேன், நான் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறேன், என் குடும்பம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, என்னுடைய சகலமும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். என அப்படி நீங்க வச்சிருக்கிறீங்க, உம்முடைய உம்முடைய எஸ் உங்க பிரசன்ஸ்ல உண்மை தாண்டி எதுவும் வரவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல நான் இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். போக்கிலும் வரத்திலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், பாதுகாக்கப்பட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நான் இங்கொன்னு அங்கொன்னுமா கேள்விப்பட்டிருக்கிற செய்திகள் என்னுடைய எல்லையில இருக்க முடியாது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீத ரமா கரபே ஓரா மஷாத லஹாரா திலே பி ரபௌ கரபோ. வாலிப பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது, when they go out they come in. நீங்க பாருங்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு எதை எப்படி செய்யணும்னு ஆண்டவர் போதிக்கிறார், நோ சொல்ல ஆண்டவர் வைக்கிறார். அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் உங்க சிந்தையில் இருக்கு. தே வில் சூஸ் ரைட்லி, தே வில் சூஸ் வைஸ்லி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீத ரமா ஷாதா லேகா ரீப ரபோ ஓரா மஷா கரே ஹசி திரிமி. ஏன் சடன் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி பயம் சில பேருக்கு இருக்குது இல்ல, பிள்ளைங்க வெளியே போயிட்டு வரும் பைக் எடுத்துட்டு போகும்போதெல்லாம் ஐயோ என்ன ஆகுமோ, அந்த ஒரு அடி வயத்துல ஒரு கலக்கம் வந்து வந்து போறது சில பேருக்கு இருக்கு, ஸ்பெசிபிக்கா இருக்குது, ஃபியர் ஆஃப் ஆக்சிடென்ட். ஐ பிரேக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ரீஹா ரீத ராம் அஷாக்கா. ஏன் அதை நான் என்டர்டெயின் பண்ண வேணாம்னு சொல்றேன்னா, ஏன் நாமளே அது எதுக்கு இடம் கொடுக்க கூடாது, ஏன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம சிந்தையில எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லையில அது நடக்கவே நடக்காது, அது வாய்ப்பே கிடையாது. ஏன் அது திரும்ப திரும்ப நம்ம நினைக்கணும்னு கிடையாது. ஒன்ஸ் இட் இஸ் டிக்ளேர்ட், ஆண்டோட பிரசன்ஸ்ல இருந்து நான் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறேன், விக்கினங்கள் விபத்துகள் எதுவும் என் எல்லையில வர முடியாது, ஐ எம் சோ மச் ப்ரொடெக்டட். எனக்கான தூதர்கள் எனக்காக வேலை செய்யறாங்க, எனக்காக அப்படியே பணிவிடை செய்கிறதுக்கான தூதர்கள் இருக்கிறாங்கன்ற கான்சியஸ்னஸ்ல வந்ததுக்கு அப்புறம் எஸ் அதுதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம சிந்தையில கூட போய் எட்டி பார்க்க கூடாது, ஒருவேளை ஒருவேளை நடந்துட்டா, ஒருவேளை நடந்துட்டா, இந்த அது தேவையில்லாத நம்மளையே நான் வாதித்துக் கொள்ளுகிற விஷயம், அது நடக்காது. இயேசுவின் நாமத்தினால ஏசப்பாட பிள்ளை, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டவன், எஸ் எனக்கு சகலமும் நன்மைக்கு நேராக என் அப்பா சொன்ன மாதிரி தான் நடக்கும். நன்மையும் கிருபையும் மாத்திரம்தான் என்னை பின்தொடரும். நான் வர வர விருத்தி அடைய மட்டுமே அழைக்கப்பட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ரீஹா ரீத ராம் அஷாக்கா ரபு ஓரம் அஷாத லீகர பௌஷதர பீதர மௌஷதர கரபோ. வில் சிங் திஸ். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டோட பிரசன்னத்தை ஃபீல் பண்ற ஒவ்வொருத்தரும் நீங்க பாருங்க, உங்க கண் பார்க்கலனாலும் உணரனாலும் வி ஐ ஹாவ் த ஃபயர் வால் ப்ரொடெக்ஷன். அப்படி ஆண்டோட ரத்தத்தினால மூடப்பட்டு இருக்கிறோம், அந்த ரத்தம் நம்மை குறித்து நலமான காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறது. அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்குது. எஸ் தேங்க்யூ ஜீசஸ். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் அதை நம்புகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இது வரைக்கும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணி சூப்பரா நடத்திட்டு வந்த இதே தேவனுடைய பிரசன்னம் இதுக்கு மேலேயே என்னை நடத்தும். இது பாதுகாப்பா நான் இருக்கிறேன். இப்ப நான் ஜீவனா சந்தோஷமா என் பிள்ளைகளோட, என் குடும்பத்தோட, எனக்கு இருக்கிற தொழிலோட, எனக்கு இருக்கிற வேலையோட, வருமானத்தோட நான் இருக்கிற இந்த ஸ்டேட், இதுவே தேவன் நடத்தினது தான், இதுவே தேவன் நடத்தினது தான், மற்றும் அவர் தான் நடத்தி இருக்கிறார், இதற்கு மேலேயும் அவர் தான் நடத்த போகிறார். அதனால் தேவை இல்லாத எல்லா பயங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீதரமா ஓ ராமா ஷாதா லஹாரதா லேகாரபோ ஓ ராமை சீதி
ரிபி ரபௌஷத ரை கரபோ ஓரமஷாத லேஹசி திரிமே கரபௌஷதரமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ் டிவைன் கரேஜ், எங்களை ஒவ்வொருவரை நிரப்புகிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, வி ஆர் வெரி தேங்க்ஃபுல். இது வரைக்கும் நீங்க தான் நடத்துனீங்க. வில் சிங் திஸ். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். எஸ், இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட இந்த தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் யாரை விட இந்த தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நாங்க அதை குறித்த எண்ணத்தோடைய தியானத்தோடு இருக்கிற கிரேஸ் எங்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்ட ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட், எல்லா வித பயங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்ததுக்காக நன்றி. ஓ ரமாஷா கரே பீதரா மோஷதரபா, சிந்தையில எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த டெலிவரன்ஸ் நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஓ ரமாஷாதா லஹாரதா லேகரா பௌஷதரபா. தேங்க்யூ ஜீசஸ். திருடன் தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனா ஆண்டவர் வந்து ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் நமக்குள்ள இருக்கிறார். எங்கேயோ இல்ல, ஆண்டவர் நமக்குள்ள இருந்து ஜீவனை உண்டாக்கி இருக்கிறார், அதுல இருந்து பரிபூரணத்துக்கு நேராய் நடத்துகிறார். சோ ஃப்ரம் லைஃப் அண்ட் லைஃப் அண்ட் அபண்டன்ஸ், இதுதான் என்னுடைய வொக்காபுலரி, இதுதான் நான் பேச போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், இதைத்தான் நான் பேச போகிறேன். லைஃப், லைஃப், ஜீவன், ஜீவன், எல்லா எல்லைகளிலும் ஜீவன். எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எஸ் லார்ட், உங்க அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்பும் போது அது எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளுகிறது, தள்ளி விட்டது. அதற்காக நன்றி. அன்பு ஆவியானவர் எங்களுக்குள்ள கஷிங் வாட்டர்ஸ் மாதிரி அப்படியே இறங்கினதற்காக நன்றி. பயங்கள் வெளியேறினதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. வி கிவ் யூ ஆல் த க்ளோரி லார்ட். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நான் பிளெஸ் பண்றேன், பிளெஸ் பண்றேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பயம் வேதனை உள்ளது, பயம் பேரலைஸ் பண்ண நம்மளை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாது. ஏன் வெளியில யாருக்குமே தெரியாத மைண்ட்ல டார்மெண்ட் பண்ணோம், யாருக்கும் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு ஸ்டேட்ல கொண்டு போயிடும். தேங்க்யூ ஜீசஸ். அது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஹீ நோஸ் யோர் ஃபியர்ஸ், ஹீ நோஸ் யோர் ஃபியர்ஸ். இன்னைக்கு பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், யாரெல்லாம் நம்புறீங்க? எஸ், எஸ் நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். என் தேவன் என்னை லைஃப் அண்ட் லைஃப் அண்ட் அபண்டன்ஸ்ல தான் இருக்க அழைத்திருக்கிறார். I'm growing in life. I'm growing in this Zoe life. Thank you, Jesus. Thank you, Lord. Amen. Solunga, yes. Yes, Pa. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. In Jesus' name, amen. 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 Thank you, Jesus. Thank you. So, யாராவது உங்களுக்கு வந்து இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு, உங்களுக்கு மைக் ஆன் பண்ணி, இஃப் யூ வாண்ட் டு க்ளோரிஃபை காட், ஏன்னா ஆண்டவர் நமக்கு அழகா அப்படியா பேசுறாரு, நமக்குள்ளேயே இருக்கிற விஷயங்கள் எவ்வளோ. இஃப் யூ வாண்ட் டு டெஸ்டிஃபை, இஃப் யூ வாண்ட் டு டெஸ்டிஃபை, இல்லை அது வந்து ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கும். இன்னொன்று, ஆண்டவர் நம்ம பிளாட்ஃபார்ம்ல பயங்கரமா கிரியே செய்கிறார், நம்மளை நிரப்புறாரு, நம்மளை கொண்டு போகிறாருங்கிறது உறுதி எல்லாருக்கும் உண்டாகும். யாராவது ஷேர் பண்ண விரும்புங்களானா அன்மியூட் பண்ணி, வாட் வேர் யூ கிராசிங், ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசினாரு, எப்படி நீங்க டெலிவரன்ஸை ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு ஷேர் பண்ண முடியுமா? அன்மியூட் பண்ண முடியுதா பாருங்க. Yes. Praise Lord, sister. Yeah. Yes. Hello. Praise Lord, sister. Praise Lord. இது எதுக்காக சொல்றேன்னாக்கா, பாப்பா எப்பவுமே ஸ்கூல்ல இருந்து அப்படியே பசங்க கூட டியூஷனுக்கு போயிடுவா, எப்போ டெஸ்ட் வருதோ அங்க அந்த டைம்ல ஹாஃப் டே வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் அவ ஒண்டியா தான் போவாங்க, எனக்கு வேலை எப்படி இருக்குமா அந்த மாதிரி ஸ்லாட் இருப்பார். இவ ஒரு ரெண்டு வாட்டி போயிருக்கிறா, யாரோ யார பைய யாருன்னு தெரியல, பாப்பாவை கிட்ட வந்து ஃபேஸ் கிட்ட வந்து பயக்கா இவ ஒரு மாதிரி வந்து சொன்னா, இந்த மாதிரி மம்மி யாருன்னு தெரியல, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்தாங்கோ யாருன்னு தெரியல, செகண்ட் வாட்டி வரும்போதும் அவ கூட இருந்த பசங்க சொன்னாங்க உன்னே தான் அந்த பையன் வந்து மூஞ்சிக்கிட்ட வந்து பய காமிச்சிட்டு போறான்னு. அது ஒரு மாதிரி கில்ட்டு ஃபீலாவே ஒரு மாதிரி பயம் இருந்துச்சுங்கோ. இன்னைக்கு அந்த ப்ரொடெக்ஷன் பேசவே அது அந்த ஃபியர் எனக்குள்ள இருந்து
வந்துட்டு ஐ எம் ப்ரொடெக்ட், கடவுள் எனக்குள்ள இமை பொழுது கண் இது பண்ணாம பாத்துன்னுக்குறாருன்னு அது எனக்கு இன்னைக்கு அது ஃபீல் ஆச்சுங்க சிஸ்டர். அந்த பயம் எனக்கு திகில் நீங்கிச்சுங்க. தேங்க்யூ சிஸ்டர், பிளஸ் யூ. அவ்வளோதான், ஏன்னா அது உரமே நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும், அது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். அப்படியெல்லாம் நம்மளை அவ்வளோ ஈஸியா யார் வேணா இதை வேணா பண்ற நிலைமையில நம்மளை ஆண்டவர் வைக்கவே இல்லை. நீதியின் விருட்சங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்லையா? அது சூப்பரா அவர் கொண்டு எப்படி போட்டு ஆயிடுச்சுனாக்கா, நம்ம ஒண்டியா போறோம், எனி டைம் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது இல்ல ஆண்டவரே, நீங்க தான்ட்டு ஒப்பு கொடுத்துன்னு இருந்த இருந்தாலும் அந்த உள் மனசு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு அது வந்து டெலிவரி ஆயிடுச்சுங்க சிஸ்டர். ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற நம்ம நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கிறது தான் அவருடைய இதே இல்லைங்களா. அது எனக்கு இன்னைக்கு டெலிவரி ஆச்சுங்க சிஸ்டர். அதுக்காக ஸ்தோத்ர ஆண்டவருக்கு, உங்க மூலியமா ஆண்டவர் பேசுனதுக்காக நன்றி சிஸ்டர். ஓகே, சூப்பர் சூப்பர் சிஸ்டர் சங்கீதா சிஸ்டர், பிளஸ் யூ. வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? வில் டேக் ஃபியூ மினிட்ஸ். எஸ், அன்மியூட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. யா லெவல் ஃப்ளோஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். பாவுக்கு நன்றி. எவ்வளோ இல்லை, நமக்கு இன்னொன்று இதெல்லாம் யார்ட்டையும் போய் சொல்லிக்கிட்டோம் இருக்க மாட்டோம். நம்ம உள்ளுக்குள்ளேயே அந்த பயம் வந்து நம்மளை அரிக்கிற மாதிரி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. அந்த மனநிலையே நம்ம அப்படி சுற்றி வர்றது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. அதனால ஹி வாண்ட்ஸ் என் பிள்ளைங்க உள்ளேயும் சிரிக்கணும், வெளியிலையும் ஸ்மைல் பண்ணணும், இன் அண்ட் அவுட் ஒரே மாதிரி இருக்கணும். முகத்துல சிரிச்சிட்டு உள்ளுக்குள்ள ரெஸ்ட்லெஸ்னஸோட ஃபியரோடய உலாத்திக்கிட்டு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறதே கிடையாது. ஸோ அதனால உள்ள இருக்கிற விஷயங்களை அப்படியே ஹீல் பண்றாரு, இந்த பயங்கள் எல்லாம் வெளியேற்றி இருக்கிறார். டே இன் அண்ட் டே அவுட் நீங்க இதை மட்டும் அப்படியே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒன்றும் பாதுகாப்பு இல்லாம என்னை விட்டுறல ஆண்டவர். ஆண்டோட ரத்தம் அவ்வளோ வல்லமை இல்லாம போயிடல, அப்படி இப்படி ப்ரொடெக்ட் பண்ணி தான் நம்மளை வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத மைண்ட்ல திரும்ப 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 அதையே கொண்டு வாங்க. எஸ் ஆண்டோட ப்ரொடெக்ஷன் நம்மளை மூடும். ஸோ தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் ஷேரிங். மித்தவங்க எல்லாருக்கும் நிஜமா ஆண்டு பலப்படுத்திக்கா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். வாட் ஸ்போக் டு அஸ் நம்புறேன். நல்லா ஈவினிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க. ரேச்சல் டேவிட் சிஸ்டர் சொல்லுங்க. ஃபியர் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதுல இருந்து டெலிவர்ட். நான் நீங்க உங்களுக்கு அது சொன்னீங்கல்ல, நான் பயம் ஒரு தடவை இருந்ததா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், திரும்பி போக கூடாது அப்படின்ற எண்ணம் இருந்தது. ஸோ நோ மோர் ஹாஸ்பிட்டல்ஸ். ஆமேன். ஆமென், ஆமென். வி சீல் தட் சிஸ்டர், வி சீல் தட். பிரைஸ் தி லார்ட் சூப்பர், சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் மதர் சிஸ்டர், நம்ம சொல்லுங்க. நேத்து சின்னவன் வந்து 11th படிக்கிறான் சிஸ்டர், கிறிஸ்டோ. நேத்து நல்லா அடிச்சிட்டேன் நானு, ஏன்னா படிக்கவே மாட்டேங்கிறான்ட்டு. என்னடா அவன் ப்ரீ ஃபோனே வந்து நோண்டிட்டே இருப்பான், அதனால ரொம்ப நான் அடிச்சிட்டேன். இன்னைக்கு என்னடா ஏசப்பா, நம்மளை பசங்களை கரெக்டா கொண்டு போகணும், அவரு ஆண்டவரோட பிள்ளைங்க வழி மாறி போயிடக்கூடாதுன்னு. நேத்து நைட்டெல்லாம் எனக்கு சுத்தமா தூக்கமே வரல, ஒரே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரியா அடைச்சிக்கிட்டு, கேஸ் மாதிரியா என்னன்னே தெரியல, ஃபுல்லா தூக்கமே இல்லை. இன்னைக்கு உங்க மூலமா ஆண்டவர் வந்து பிள்ளைங்க வந்து கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிற மாதிரி ஆண்டவரோட கையை விட்டு அந்த பாதையை விட்டு விலகாதுங்கிறதுல அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா நான் வந்து ஆண்டவர் உங்க மூலமா பேசினார், அதுக்காக கொடான கொடி நன்றி இயேசப்பாவுக்கு. பிளஸ் யூ தேங்க்யூ சிஸ்டர், சிஸ்டர். சூப்பர். தைரியமா இருங்க, நம்ம அம்மாவோட ஆசீர்வாதத்தை விட வேற எதுவுமே பெருசு கிடையாது. பிளஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அவங்க லைஃப் அப்படி அதான் அழகா ஆண்டவர் மாத்தி கொண்டு போயிருவார். சரி, தேங்க்யூ பிளஸ் யூ. சிஸ்டர். யா பிரைஸ் லார்ட். சரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நான் ஜெய்சிலி பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நானும் பிரேயர்ல உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ நீங்க பிள்ளைங்க வெளியே போகும்பொழுது வரும்பொழுதும் அம்மா மாதிரி எல்லாம் உட்காந்து பயந்துட்டே இருப்பீங்க பைக்ல போகும்போதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது உண்மைதான், எனக்கு ரொம்ப அடிக்கடி பெரிய பையன் வண்டி எடுத்துட்டு போகும்போதெல்லாம் ஹெல்மெட் போட மாட்டான், ஹெல்மெட் போட்டு போடா போட்டு போடான்னு சொல்லுவான். ஆனா எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஆயிருமோ பயமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அதை நான் அப்படியே ஒரு ஸ்டாப் பண்ண மாதிரி நீங்க பிரேயர் பண்ணீங்க. தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம இந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத தேவன் உங்க மூலமா பேசுனதுக்காக நான் நன்றி சொல்றேன். நம்ம ஏசப்பா, என்னோட ஏசப்பாக்கும் நன்றி சொல்றேன், உங்களுக்கும் நன்றி சொல்றேன். இப்ப சொன்ன மாதிரி, சிஸ்டர் சொன்ன மாதிரி, பிள்ளைங்களை பிளஸ் பண்ணிக்கிட்டே தான்
ஏற்கனவே ஒரு டைம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கும் போது உங்க பிள்ளைங்களுக்கு போய் நீங்க தலையில கைய வச்சு பிளஸ் பண்ணுங்க, அவங்க எத்தனை மணிக்கு நீங்க எந்திரிச்சாலும் நீங்க போய் தலையில வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, பிளஸ் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்கன்னு. அதை நான் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் சிஸ்டர். சூப்பர் அவங்கள சிஸ்டர், ஒரு 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 இதளவு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் எப்போதும் ஒரு அம்மாக்கு எல்லாம் இருக்கும்ல, அந்த இது அப்படியே இருக்கதான் செய்யுது. பெரிய பையன் இப்ப இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டான், இப்ப 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், இப்ப எம்பிஏக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான், ஒரு காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதி கொடுத்துருக்கான், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். சின்ன பையன் இந்த வருஷம் 12th படிச்சிட்டு இருக்காரு, இன்னைக்கு ஜேஇ எக்ஸாமுக்காக போயிட்டு எழுதிட்டு வந்திருக்கிறான். ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிள்ளைங்களுக்காக. அது எப்போதும் நீங்க சொன்ன அந்த இதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். உண்மையிலேயே என் பசங்க என்னை பார்த்து சொல்றாங்க, உனக்கு இப்பதான் கொஞ்சம் பிலீவா இருக்கு மாதிரி, இப்பதான் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் தெரியுது, நீ இவ்வளவு நாள் சர்ச்சைக்கு போன வச்ச அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் பெரிய பையன். அப்போ நானும் நெல்சன் சொல்லிட்டு இருந்தேன், ஜானி பிரதர் மெசேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிலீவே ஜாஸ்தி வந்திருக்குது வீட்டுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நெல்சனும். பிரதருக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப நாங்க நன்றி கடமைப்பட்டிருக்கோம். பிரதர் வந்து இப்போ 21 பிரேயர்ல சும்மா வெளுத்து கருத்து வெளுத்து தான் வாங்குறாங்க, சூப்பரா மெசேஜ் அந்த இது பிரேயர். உண்மையிலே அந்த பிளஸ்ஸிங்க நாங்க உங்களுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் நாங்க பேசுறோம், தேங்க்யூ நீங்களும் சிஸ்டர், ஆசீர்வாதமா இருக்கணும், அதுதான் எங்களுடைய இது. ஆசீர்வாதமா தான் இருக்கிறீங்க, இன்னும் மேல மேல ஆசீர்வாதமா இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. தேங்க்யூ. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க சிஸ்டர். தட்ஸ் இட். ஓகே சூப்பர், யா வண்டர்ஃபுல், சூப்பர்ல. நம்மள ஆண்டவர் வந்து எப்படி சும்மா கூட அது ஓரமா, ஆமா அது பாட்டுக்கு வரும் போவோம் பயம் அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸா நம்மளை பத்தி இருந்தாலும் அது கூட தேவையில்லை, சந்தோஷமா இருக்கு. 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்க தான் அழைச்சிருக்கிறேன்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் பேசுறாரு, சூப்பர்ல வண்டர்ஃபுல். ஸோ டைமும் ஆயிடுச்சு, ஓகே ஈவினிங் நல்லா இது பண்ணுங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ பி ஹாப்பி. இன்னைக்கு மெசேஜ் இல்லை, இன்னைக்குல இருந்து ஆக்டிவேட்டட். நம்ம எப்பயுமே நம்ம பிளாட்ஃபார்ம்ல என்ன சொல்றோம், ஒரு விஷயத்தை ஆண்டவர் பேசினாலும் அது இன்னைக்கான மெசேஜ் அல்ல, இது என் என் ஸ்பிரிட்ல எனக்கு டெபாசிட் ஆகுறது, இட்டர்னிட்டிக்கும் இதுல தான் நான் ஃப்ளோ ஆக போறேன், இனி பயம் இல்லாம இருக்க போகிறேன், பரிசுத்தாவியானவர் என்னை பலப்படுத்தி இருக்கிற டிவைன் கரேஜ்ல நிரப்பி இருக்கிறாருங்க. டெய்லி தியானமா மாறிடணும், பிள்ளைங்க போகும்போது வரும்போது அப்படி ப்ரொடெக்ஷன், ஐ ஸ்பீக் டிவைன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அனுப்பி விட்டுருங்க. பயம் வரும்போது வாயை திறந்து சொல்லிடுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க, ப்ரொடெக்ஷன் பேசுங்க. ஏன்னா இன்னொன்று, எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க ஜோமனா, பிள்ளைங்க விஷயத்துல மட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், எவ்வளோ பெரிய ஊழியர் நம்ம பிள்ளைங்க தலையில கை வச்சு ஜெபிக்கிறது எல்லாம் நல்லது, ஆனா பெற்றவர்களுடைய ஆசிர்வாதம், அப்பா அம்மாவோட ஆசிர்வாதம் பிள்ளைங்களோட ஃபியூச்சரை செதுக்கி கொண்டு வந்துடும், பெஸ்டா கொண்டு வந்துடும். பிள்ளைங்க நல்லா வரணும் வரணும்னு, ஏன்னா அவங்கள தான் ஆண்டு சூஸ் பண்ணியிருக்காருல்ல, அவங்க ஊம்ப தான் சூஸ் பண்ணிக்கிறாரு, அந்த வித்து தான் சூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்பா அம்மாவுக்கு இருக்கிற அந்த பிளெஸ்டா இருக்கணும் பிள்ளைங்கன்ற எண்ணமே பிள்ளைங்களை உயர்ந்த இடத்துல வச்சிரும். ஸோ இட் இஸ் நாட் தட் ப்ரே பண்ணின்னு நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க பிள்ளைங்க பெரிய இதுக்கு வர்றதுன்னா அந்த அம்மா அப்பாவோட எண்ணங்கள், நம்ம பிள்ளைங்க நல்லா வந்துடணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்கே ப்ரேயர் தான், ஏன் நம்ம மனசார பிளெஸ் பண்ணும் போது. ஸோ அதனால பிள்ளைங்களை பத்தி கவலை வரும்போதோ பயம் வரும்போதோ நான் செய்யறது நான் பிளெஸ் பண்றேன், நான் பிளெஸ் பண்றேன், பிளெஸ் பண்றேன்னு மட்டும் தான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன் நீங்களும் அதே ஒரு மந்திரமாவே மாத்திருங்க, நான் ஆசீர்வதிக்கிறேன், ஏன்னா நீங்க அனாயிண்டட், நீங்க ஆண்டோட ரத்தத்தினால ஏன் பயங்கரமா பலப்படுத்தப்பட்டிருக்கீங்க, விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க, அந்த பிளெஸ்ஸிங்கை சுமக்குறீங்க. ஸோ உங்க பிளெஸ்ஸிங் வந்து எல்லாத்தோட சுப்ரீம் பிளெஸ்ஸிங், எந்த விஷயத்தை காட்டிலும் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிளெஸ் யுவர் கிட்ஸ், தட்ஸ் இட். ஓகே சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், சந்தோஷமா இருங்க, ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.